தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியார். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கக்கூடிய எக்கை இந்த ஒரு கருவியை பயன்படுத்தி நம்ம வந்து கோல்டன் எக்கா வந்து மாத்த போறோம். ஸோ கோல்டன் எக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலருக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் கரு வந்து சாப்பிட்றது பிடிக்காது. ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு சாப்பிடணும்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கரு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாது. அதுக்காக நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது செய்து அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இந்த எக்கை கோல்டன் எக்காக மாற்றி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அதில் மஞ்சள் கரு இருக்கிறதே தெரியாது, வெறும் வெள்ளைக்கருவாக தான் அந்த முட்டை வந்து தெரியும். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து அதையும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோவில் இந்த ஒயிட் எக்கை நம்ம எப்படி கோல்டன் எக்காக மாற்ற போகிறோங்கிறத முழுசாக நான் லைவாக காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது எங்கே வாங்கலாம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே வாங்கலாம் என்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் தேவைப்படுறவங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளாடி போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த கேஜெட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி எக்கை வந்து கோல்டன் எக்காக மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக முதல்ல நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பம்பரம் மாதிரி தான் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பம்பரம் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறோம். அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கும்போது ரெண்டு ரப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எக்கை வந்து நம்ம சேஃபாக வந்து உள்ளே வைக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரப்பரை வந்து உள்ளாடி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா ஒரு எக்கை வந்து உள்ளே வச்சுருவோம். வச்சதுக்கப்புறமா இன்னொரு ரப்பரையும் மேலே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வாட்டி நீங்கள் வந்து இழுத்துக்கோங்க. நமக்கு வந்து நல்லா விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது இதை யூஸ் பண்ணும்போது. ஸோ போதும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல எக் வந்து நமக்கு உடையாமல் இருக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன டவுட் தான். ஸோ வச்ச எக் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இதை வந்து நம்ம வேக வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முட்டையை வந்து வேக வைக்க போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட் பயன்படுத்தினது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒன்றுமே பண்ணாத ஒரு எக். ரெண்டையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்டன் எக் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கேஜெட்டில் பயன்படுத்தாத நார்மலான எக். முட்டை பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அதை உடைச்சு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வேக வச்ச எக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சக்கரு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொன் முட்டை, அதாவது கோல்டன் எக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உடைக்கும்போதே அது வந்து பொன் நிறத்தில் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வேகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம். நம்ம வந்து வீடியோக்காக ரெடி பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறோம். ஸோ நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. மஞ்சள் கருவுக்கான எந்த ஒரு ஸ்மெல்லுமே எதுவுமே வந்து இதில் வரல. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். இந்த வீடியோ பல தாய்மார்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு வெள்ளை முட்டையை வந்து நம்ம வந்து கோல்டன் முட்டையாக மாற்றுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. நான் இருக்கிறதுலே எல்லா ரிவ்யூவும் பார்த்து பெஸ்ட்டானதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதனுடைய லிங்கையும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கலை, இல்லை இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை, நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா ரிட்டர்ன் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்.